பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவச்சர்களுக்கு வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் 12ஆம் வகுப்பு கணிதத்தில் சாப்டர் 1 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ், அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள். இதில் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், அதாவது அப்ஜெக்டிவ் டைப் கொஷின். ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, 4 விடைகள் கொடுத்துருப்பாங்க, ஒரு கேள்வி இருக்கும், பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். சூஸ் த சூட்டபிள் ஆன்சர், 4 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துட்டு கேட்பாங்க. நம்ம எக்ஸசைஸ் 1.8 இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தம் 25 கொஸ்டின் இருக்குது. இப்போ இந்த ஆண்டுக்கான போர்ஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1ல் கொஸ்டின் நம்பர் 21, 22, 23 நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அது நீக்கப்பட்ட பகுதியிலேருந்து வரும். அப்போ அந்த எக்ஸசைஸ் 1.8 பயிற்சி 1.8 நீங்கள் படிக்க வேண்டியது மொத்தம் 22 கொஸ்டின் தான். 1லேருந்து 25 கொஷினுக்குள்ளே நீங்கள் படிக்கக்கூடாது எந்த கேள்வின்னு கேட்டிங்கன்னா, எந்த கொஷின் கேட்டிங்கன்னா, கொஷின் நம்பர் 21, 22, 23 இதெல்லாம் நம்ம படிக்கத்தேவல. கொஷின் நம்பர் உங்கள் வேணுமா குறிப்பிடுறேன், நீங்கள் வேணுமா எழுதி வைக்கலாம். கொஷின் நம்பர் இந்த எக்ஸசைஸில் 22, 21, 23 இதை நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீதி இருக்கிற 1லேருந்து 20 வெள்ளியும் அப்புறம் 24, 25 மொத்தம் 22 கொஷினை நல்ல பயிற்சி எடுத்து, நல்ல பயிற்சி நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ 22 கொஷின்னா 22க்கு 22 மார்க் எடுக்கணும், 22 out of 22 எடுக்கிற மாதிரி நீங்கள் பயிற்சி எடுக்கணும். அதுக்காக கூகுள் ஃபார்ம் கியூஸ் டெஸ்ட் வைக்கிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற மொத்தம் 25 கொஷினில் 22 கொஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். 22 out of 22 எடுக்கிற வெள்ளியும் முயற்சியை மேற்கொண்டு எடுங்க. இதுக்கான லிங்க்கு வந்து இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அங்கே போய்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் நிறையடியாக டெஸ்ட் எழுதி 22 out of 22 எடுக்கணும். இது மாதிரி ஒரு ஒரு சாப்டராக உங்களுக்கு வந்து லிங்க் கொடுப்பேன், கூகுள் ஃபார்ம் கியூஸ் கொடுப்பேன். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்றதை ப்ராக்டிஸ் பண்ண தான் மார்க் எடுக்க முடியும். இப்போ 22க்கு 18 எடுத்துட்டால் 22 வரவில்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலும் இந்த கூகுள் ஃபார்ம் கியூஸ்லேயே ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர் கொடுத்துக்கிறேன், தெரியலனா அந்த ஆன்சரை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரும் தெரிஞ்சுக்கலான்றதை இந்த நேரத்தில் குறிப்பிட்றேன். எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லா டெஸ்ட் எழுதி இந்த ஒரு மதிப்பெண் 1வது பாடத்தை பொறுத்தவரையும் சாப்டர் 1ல் வர 1 மார்க் கொஷினை, புக் பாக் 1 மார்க் கொஷினை நல்லா ப்ராக்டிஸ் மேற்கொண்டிங்கன்னா நல்ல நம்பிக்கை உங்கள் மேலே வரும். அந்த நம்பிக்கை அடிப்படையில் ஒவ்வொரு சாப்டராக நீங்கள் படிச்சுட்டு சென்டம் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியுன்ற கூறி இத்துடன் முடிக்கிறேன். டெஸ்ட் எழுதி பாருங்கள், கான்ஃபிடென்ட்டாக எழுதுங்க, கண்டிப்பாக 22 out of 22 எடுக்க முடியும்.